ஹாய் கைஸ், வணக்கம். சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து விருதாச்சலம் சேலம் செக்ஷன் நடுவில் தாங்க இந்த சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் ப்ராஜெக்ட் வந்து 2006 சாங்ஷன் பண்ண ப்ராஜெக்ட்டுங்க. ஆனால் February 7, 2016 தாங்க அப்போ இருந்த ரயில்வே மினிஸ்டர் சுரேஷ் பிரபு இந்த ப்ராஜெக்டுக்கான அடிக்கல் நாட்டு விழா பண்ணாருங்க. அதாவது 2014 தாங்க இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் ப்ராஜெக்டுக்காக அடிக்கல் நாட்டு விழா நடந்ததுங்க. இந்த நியூ லைன் ப்ராஜெக்டுக்கான திட்ட மதிப்பீடு, அதாவது இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்போ மதிப்பீடு செஞ்சாங்கன்னா 116.61 கோடிங்க. இந்த நியூ லைன் ப்ராஜெக்டோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 16.20 கிலோமீட்டருங்க. இந்த ப்ராஜெக்ட் 2016 அப்போ இருந்த ரயில்வே மினிஸ்டர் சுரேஷ் பிரபு அடிக்கல் நாட்டி விடும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சார்பாக 64 கோடி இந்த ப்ராஜெக்டுக்கு ஒதுக்கீடு பண்ணாங்க. இந்த நியூ லைன் ப்ராஜெக்டுக்கு 50-50 காஸ்ட் ஷேரிங் பேசிஸில் நிதி ஒதுக்கீடு பண்ணுறபடி அந்த நேரத்தில் முடிவு செய்யப்பட்டதுங்க. அதனால தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக 64 கோடி அப்போ அடிக்கல் நாட்டு விழா போதே ஒதுக்கீடு செஞ்சாங்க. 47.62 ஹெக்டேர் லேண்ட் வந்து இந்த நியூ ப்ராஜெக்டுக்காக தேவைப்படுதுங்க. இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல லேண்ட் லெவலிங், சின்ன சின்ன மைனர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்திருக்குங்க. பட் ஆனால் பெரிய லெவலில் ஒன்றும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலைங்க. ஒருவேளை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, அதாவது சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிற இந்த நியூ லைன் வந்து கனியமூர், கீழ்பூண்டி, பொற்படாக்குறிச்சி, தச்சூர் வழியாக கள்ளக்குறிச்சிக்கு நியூ லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி லைனை வந்து அப்போவே எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறதான் ஒரு பிளானை வச்சுருந்தாங்க. அதாவது கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறதா, அதாவது ஃபேஸ் ஒன் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறதா அப்பயே ப்ரொப்போசல் பண்ணி அதற்கான சர்வே ஒர்க்கும் நடந்திருக்குங்க. உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னா விழுப்புரம் விருதாச்சலம் நடுவில் தாங்க உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷன் ஆல்ரெடி இருக்குதுங்க. அதாவது கார்ட் லைனில் அந்த உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷனை இந்த நியூ லைன் வந்து கனெக்ட் பண்ண போகிறதா அப்போவே வந்து பிளான் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கான அப்ரூவல் ஒன்றும் இன்னும் கிடைக்கலைங்க. பட் ஆனால் சர்வே ஒர்க்லாம் கண்டக்ட் பண்ணி ரயில்வே போர்டுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் அப்ரூவல் வரலைங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டை நியூ லைனுக்கும் அப்ரூவல் கிடச்சி சாங்ஷன் பண்ணாங்கன்னா இந்த ஒரு லைன் வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக இருக்குங்க. எதனாலனா உங்களுக்கு சென்னை எக்மோர் தாம்பரத்துலேருந்து சேலத்துக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட், ட்ரெயின் ரூட்டாக இந்த ரூட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சென்னை எக்மோர் தாம்பரத்துலேருந்து கிளம்புற ட்ரெயின் வந்து இப்போ வந்து சேலத்துக்கு எப்படி போகுதுன்னா விருதாச்சலம் வந்து விருதாச்சலத்தில் லோக்கோ ரிவர்சல் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க விருதாச்சலம் சேலம் லைனில் போகுது. ஒருவேளை இந்த நியூ லைன் ப்ராஜெக்ட் அப்ரூவல் கிடச்சி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்ததுன்னா ஃப்யூச்சரில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சென்னை எக்மோர் தாம்பரத்துலேருந்து கிளம்புற ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டையிலேருந்து பிரிஞ்சு இந்த நியூ லைன் வழியாக, அதாவது உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் வந்து சின்ன சேலத்துலேருந்து ஆல்ரெடி இருக்கிற சேலம் லைனில் போய் சேலம் ரீச் பண்ணுற மாதிரி ட்ரெயின் வந்து விடுவாங்க ஃப்யூச்சரில்.
ஒருவேளை அப்படி இந்த ட்ரெயின் வந்ததுன்னா சென்னையிலேருந்து சேலத்துக்கு இது வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்த பட்ஜெட்டில் கூட இந்த சின்ன செல்லும் கள்ளக்குறிச்சி நியூ லைன் ப்ராஜெக்டுக்கு பெருசாக நிதி ஒதுக்கின மாதிரி தெரியலங்க. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் எந்த லெவலில் நடக்குதுன்னு ஒரு பெரிய அப்டேட் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கலங்க. சின்ன சேலம் கள்ளக்குறிச்சியிலே இருக்கிற லோக்கல் ரெசிடென்ஸ் தாங்க எம்பி எம்எல்ஏ மூலமாக ரயில்வே மினிஸ்டருக்கு கோரிக்கை வச்சா தாங்க இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லைன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட் வரத்துக்கு சான்சஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் தாங்க தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குற இந்த ஸ்டேஷன் தாங்க உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷன். இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண போதாக ப்ரப்போசல் பண்ண ஸ்டேஷன் இது தாங்க. இந்த ஸ்டேஷன் தாங்க கார்ட் லைனில் தாங்க இருக்குது. அதாவது விழுப்புரம் விருதாச்சலம் நடுவில் தாங்க இந்த ஸ்டேஷன் இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த ப்ரப்போசல் அதாவது எக்ஸ்டென்ஷன் ப்ரப்போசல் அப்ரூவல் கிடச்சா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகிற ஒரு ஷார்ட்டஸ்ட் ட்ரெயின் ரூட்டாக இந்த கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் நியூ லைன் வழியாக இருக்கோங்க. பட் ஃப்யூச்சரில் தாங்க தெரியும் அது நடக்குமா நடக்காதுன்னு. இது வரைக்கும் இந்த நியூ லைன் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு பெரிய அப்டேட்டோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸோ யூடியூப்பில் அவ்வளோ வந்தது இல்லைங்க. ஸோ அதனால தாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு ட்ரெயின் கனெக்ஷன் கிடைக்குங்க. அந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க ட்ரெயின் வசதி வந்ததுன்னா. இப்போது இந்த நியூ லைனோட மேப் வியூ பார்க்கலாங்க. இது தாங்க சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் ப்ராஜெக்ட்டுக்கான மேப் வியூ. நீங்கள் பார்க்குற லைன் தாங்க விருதாச்சலம் சேலம் ரயில்வே லைனுங்க. அதுக்கு நடுவில் வருது தாங்க இந்த சின்ன சேலம் ஸ்டேஷன். எஸ்டிஎன் போட்டிருக்கு, அதுதாங்க சின்ன சேலம் ஸ்டேஷன். இந்த நியூ லைன் ப்ராஜெக்ட் இந்த சின்ன சேலம் ஸ்டேஷன் இருந்தாங்க கள்ளக்குறிச்சிக்கு அப்ரூவல் ஆன சாங்ஷன் ப்ராஜெக்ட். ரெட் டாட்டட்ல இருந்தாங்க நியூ லைன் வரப்போகிற வழி சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சிங்க 16 கிலோமீட்டர் நியூ லைனுங்க. இது தாங்க அது ஃப்யூச்சரில் கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண போதாக ப்ரப்போசல் பண்ண லைன் வியூ வந்து இது தாங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷன் இது தாங்க. உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷன் வந்து விழுப்புரம் விருதாச்சலம் நடுவில் தாங்க உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷன் இருக்குது கார்ட் லைனில். பட் கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டை அந்த நியூ லைனுக்கு இன்னும் அப்ரூவல்லாம் எதுவும் கொடுக்கலங்க, வெறும் ப்ரப்போசல் தாங்க பண்ணியிருக்காங்க. ப்ரப்போசல் பண்ணி அப்ரூவல் ஆன ப்ராஜெக்ட் வந்து இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் இது தாங்க. ஓப் இந்த மேப் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எந்த லொக்கேஷனில் இந்த நியூ லைன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த நியூ லைன் ப்ராஜெக்ட்டுக்கு ஃப்யூச்சரில் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.